இரண்டாயிரத்து 2011 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியின் போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம். தற்போது ஒரத்த நாடு தொகுதி எம்எல்ஏவாக அவர் இருந்து வருகிறார். சென்னை பெருங்களத்தூரில் ஸ்ரீராம் குழுமத்துக்கு சொந்தமான ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் 57.94 ஏக்கர் நிலத்தில் 1453 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட திட்ட அனுமதி கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் 2013 ஆண்டு விண்ணப்பித்தது. ஆனால் அந்த திட்டத்துக்கு 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுமதி வழங்காத நிலையில் 2016 ஆண்டு திடீரென அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதி வழங்க அப்போதைய அமைச்சரான வைத்தியலிங்கத்துக்கு 27.90 கோடி லஞ்சம் வழங்கப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. அந்த பணம் அந்த குழுமத்துக்கு சொந்தமான பாரத் கோல் கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் மூலம் வைத்தியலிங்கத்தின் மகன்கள் பிரபு, சண்முக பிரபு, உறவினர் பன்னீர்செல்வம் ஆகியோர் இயக்குநர்களாக இருந்த முத்தம்மாள் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கு இத்தொகை கடனாக வழங்கப்பட்டது போல கணக்கு காட்டப்பட்டது. தங்களுக்கு கிடைத்த லஞ்ச பணத்தை பயன்படுத்தி வைத்திலிங்கமும் அவரது மகன்களும் திருச்சி பாப்பா குறிச்சியில் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளனர். இதேபோல லஞ்ச பணம் கிடைத்த காலகட்டத்தில் பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அடுத்தடுத்து வாங்கியுள்ளனர். எனவே முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் குறித்து ஊழல் தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணையில் குற்றச்சாட்டில் உண்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து சென்னை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினர் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் நிறுவன இயக்குநர் கே ஆர் ரமேஷ், வைத்தியலிங்கத்தின் மகன்கள் பிரபு, சண்முக பிரபு, அவரது உறவினர் பன்னீர்செல்வம், முத்தம்மாள் நிறுவனம், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், பாரத் நிறுவனம் உட்பட 11 பேர் மீது ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட அனைவரிடமும் ஊழல் தடுப்பு பிரிவினர் விரைவில் விசாரணை நடத்த உள்ளனா்.